செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா திம்மராச நாயக்குனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய புனருத்தாரண அஷ்டபத்ன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சுவஸ்திரி ஸ்ரீ சோப கிருது வருடம் வைகாசி மாதம் 19 2/6/2023 வெள்ளிக்கிழமை திரியோதசி திதியும் விசாக நட்சத்திரமும் தைத்துல கரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் காலை 10 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருவோரையில் ஆலய விமானம் மற்றும் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலை 6 மணி முதல் கிராமசாந்தி அங்குரார்ப்பணம், 7 மணி வரை அலங்காரம், கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசம், காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம், சக்தி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்று காலை 10 மணிக்கு மேல் அஸ்திர ஹோமம், கோமாதா பூஜையுடன் முதல் காலை யாகசாலை பூஜை, பூர்ணாசுதி மற்றும் ஸ்பர்ஷாசுதி, ஸ்ரீ பகவதி அம்மன் கோபுர விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பகவதி அம்மன் கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகமும் 10:30 மணிக்கு மேல் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகம் முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு கும்ப கலசத்தை பெருமாள் ராஜ் நாயுடு, புஷ்பா பொம்மை ரவிச்சந்திரன் நாயுடு, விஜயலட்சுமி வழங்கினார். இந்த ஊரில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் இவர்கள்தான் கும்ப கலச உபயதாரர்கள் என்பதும் இவர்களுக்கு கும்பகாரர் என்ற பெயரும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்க
بالله
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா பதினெட்டுப்பட்டி கிராமத்துக்கு தாய் கிராமமான திம்மரசநாயக்கனூர் கிராமத்தில் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் உற்சாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமயம் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன? இந்த கோயில் வந்து எத்தனை வருடமா இந்த கோயில் இருக்கு? கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த கோயில். இதுவரைக்கும் ஆசனங்கள் வந்து வைக்கல. இன்னைக்கு வந்து நிலைநாட்டி அதுக்கு உயிர் உண்டாக்கி ஐயர் வச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். கோயில் சிறப்புகள் என்னென்ன? அரு ஏழைகளுக்கு நல்ல ஒரு அருள் வாக்கு கொடுத்து நல்ல ஒரு செல்வாக்கா கொடுக்கும்.